ஹே காய்ஸ், யமஹாவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ்ஆர் 125 இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக R3 MT03 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் லான்ச் பண்ணாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாக்கும் மேலே ஆன்ரோட் ப்ரைஸ் இருக்கிறதுனால இந்த எக்ஸ்எஸ்ஆர் 125 அண்டர் 150,000 இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்எஸ்ஆர் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டருங்க, ஒரு மாடர்ன் ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான 125 சிசி சொல்லலாம். இந்தியா மட்டும் இல்லாம நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த எக்ஸ்எஸ்ஆர் மாடலுக்குன்னு சொல்லி தனி செட் ஆஃப் ஃபேன்ஸே வந்து இருக்காங்க. இந்தியால பாத்தீங்கன்னா 2024 அப்கமிங்ல வந்து லான்ச் பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க. இந்த எக்ஸ்எஸ்ஆர் 125 பொறுத்த வரைக்கும் R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்எஸ்ஆர் மாடலை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130,000 140,000 இந்த பைக்கோட ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பைக்கோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப், சர்க்குலரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டராக தான் இருக்குது. ஃப்ளாட்டான டக் கண்ட்ரோல் சீட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கலர்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த எக்ஸ்எஸ்ஆர் 125. இந்த பைக் பார்த்தீங்கன்னா அப்ரேட்டான ஹேண்டில் பார் இருக்கு, 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜுமே பார்க்கும்போது 45 to 48 km/L வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கொடுக்கக்கூடிய பைக்கை தான் இருக்கு. டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 120 km/h தாராளமாக இந்த பைக்கில் போக முடியும். ஏன் எக்ஸ்எஸ்ஆர் 125 அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக் அண்டர் 150,000 ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்எஸ்ஆர் 125 லான்ச் பண்ணுறாங்க. இந்த பைக்கில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக்கும் டியூவல் சேனல் ஏபிஎஸ் உடையும் தான் இருக்க போகுது. இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 110/70 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் ரியரில் 140/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்வில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார்னு பார்க்கும்போது 14.75 ஹார்ஸ் பவர் அட் 10,000 RPM 11.5 ஹார்ஸ் பவர் நியூட்டன் மீட்டர் டார்க் பார்த்தீங்கன்னா 8,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான். ஒரு டிராஃபிக்கில் சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான, அதே சமயம் ஸ்டைலிஷான ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படின்னா இந்த எக்ஸ்எஸ்ஆர் மாடலை நம்ம வந்து சொல்லலாம். இந்த பைக்கில் வேறு என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸ்எஸ்ஆர் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்லேயும் சரி இந்தியாவிலையும் சரி எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக்குங்க. இந்த பைக்குக்கு குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டியூக் 125, ஆப்ரிலியாவோட டியூனோ 125, சிபி 125R ஹோண்டாவோட பைக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பைக்குக்கு ரைவலாக இந்த பைக் வந்து இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட டியூக் 125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் பார்த்தீங்கன்னா கவாசக்கியும் Z125 அப்படிங்கிற பைக் இந்த பைக்குக்கெல்லாம் ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிமிலர் பைக்ஸ் இருக்கும்போது எக்ஸ்எஸ்ஆர் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் தாங்க ரொம்பவே முக்கியம். R15 பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும் போது இந்த பைக் பார்த்தீங்கன்னா நல்ல பாரன் டார்க் இருக்கு, 6-speed கியர் பாக்ஸும் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்எஸ்ஆர் 125cc இருந்தாலும் 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்திருக்கிறது இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் மைலேஜும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக கிடைக்குங்க. 48 km/L மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே காம்பாக்டான பைக்காக இருக்கும் எக்ஸ்எஸ்ஆர் 125 பார்த்தீங்கன்னா. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான பைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 138 kg தான் இந்த பைக்கோட வெயிட் கொடுத்துருக்காங்க. 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 160mm பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 815mm சீட்டோட ஹைட் வந்து இருக்குது. சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக் கண்ட்ரோல் சீட், அதுவும் ஃப்ளாட்டான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்கும் இல்லை ஒரு 3 பேர் கூட நம்ம தாராளமாக இந்த பைக்கில் வந்து ரைட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பெஸ்ட்டான விஷயமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலர் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா 5 color ஆப்ஷனில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெட் லைன், இம்பாக்ட் எல்லோ, டெக் பிளாக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் தென் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 colors இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னதான் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருந்தாலுமே இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு பைக். நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிலுமே இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் புரியாத ஒரு விஷயம் என்னென்னா ஏன் இந்தியாவில் லான்ச் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எல்லா கண்ட்ரிஸ்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க, நல்ல பெஸ்ட்டான சேல் இருக்கக்கூடிய பைக், நிறைய ஃபேன் பேஸும் இந்தியாவில் இருக்குது, ஆனாலும் இந்த பைக் லான்ச் பண்ணலை அப்படிங்கும் போது யமஹா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் அப்கமிங் யமஹா பார்த்தீங்கன்னா இந்த பைக்கும் லான்ச் பண்ண போகிறாங்க. அட்வென்ச்சர் பைக்குமே ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200 4-wheel ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யமஹா அப்கமிங்கில் அட்வென்ச்சர் பைக்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ வெரி